வணக்கம் சார், என் பேர் தினேஷ். நான் சோனி பிரச்சின்னு சொல்லிட்டு டாக்ஸ் கேனல் வச்சுருக்கேன். ஒரு 30 to 40 டாக்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 7-8 ப்ரீட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு. ப்ளஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, வர இங்கிலீஷ் டாக் மட்டும்தான், லைக் ஃபாரின் டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, நேட்டிவ் ப்ரீட்ஸ் எதுவுமே இல்லை. கிட்ட வந்துட்டு என் வீட்டில் வந்து ஒரு 15 கேஜஸ் இருக்குது, டாக்ஸ் கேஜஸ் கேனல்னு வந்துட்டு ஒரு 15 இருக்குது. எல்லாமே வந்து ஃபுல்லாலாம் வச்சுருக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிறது வந்து வேறு ஃபார்மில் வைப்பேன், அண்ணன் வீட்டில் வைப்பேன், ஃப்ரெண்டு வீட்டில் வைப்பேன், மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பேன். நான் ஒரே இடத்துல இருந்தால் நாய்களுக்கு போர் அடிச்சிடும். கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்துட்டு எல்லோரும் கூட பழகும், நாய் கொஞ்சம் சோஷியலாக இருக்கும்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சுட்ருப்பேன். மோரோவர் வந்துட்டு டாக் ஃபீமேல் டாக் வந்து ஹீட்டுக்கு வர டைம், அதாவது அது ப்ரீடிங்க்கு அந்த ஹீட்டுக்கு வர டைம் வந்துட்டு வரப்போது, ஆனால் ஹீட்டுக்கு வரல அப்படின்னா இடம் மாற்றினா டக்குன்னு வந்துடும். ஸோ எனக்கு இது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நான் இடம் மாற்றிட்டே இருப்பேன். இப்போ மேலே இருக்க டாக் எடுத்துகிட்டு போய் கீழே வைப்பேன், கீழே இருக்க டாக் எடுத்துகிட்டு மேலே வைப்பேன். வீட்டுக்கு வர ஸ்டேஜில் வீட்டுக்கு வராமல் இருக்கக்கூடாது, டாக் வந்துடணும் கரெக்டாக. அப்போ என்னவோ அது கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம ஹியூமன் பீன் மாதிரியே கம்பேர் பண்ணிக்கோங்களேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வர வச்சிடணும், கரெக்டான டைமில் வர வச்சிடணும். நம்மளால் வந்து நேச்சராக என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயம்லாம் நான் பண்ணிவிடுவேன். இப்போ என்னால் வந்து எல்லா டாக்ஸும் என்னோடய வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் டாக்ஸ் இருக்குது, என்னோடய அண்ணன் வீட்டில் இருக்குது. இப்படி மாற்றி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 67 டாக்ஸ் இருக்குது என்கிட்ட. எல்லாமே கவுண்ட் பண்ணால் கரெக்டாக 67 டாக்ஸ் இருக்கும். நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி 4000 to 5000 வந்து எனக்கு வந்து ஸ்பென் ஆகும், லைக் எனக்கு ஒரு நாலு நாள் எக்ஸ்பென்ஸ் ஆகும் சாப்பாடுக்கு எல்லாத்து நாய்க்கு. அது வந்து 4-5 நாய் வச்சு 10-15 நாய்லாம் வச்சுக்கலாம். நான் 67 டாக்ஸுக்கு சேர்த்து சொல்கிறேன், நான் 4 to 5000 ஒரு நாளைக்கு எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். 67 டாக்ஸுக்கும் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் டெய்லி நான்வெஜ் யூஸ் பண்ணுவேன். நான்வெஜ் தான் நான் கொடுப்பேன். மார்னிங் டைம் வந்துட்டு ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னு வந்து மார்னிங் டைம் வந்து ஒன்று ட்ரை ஃபுட்டில் போவேன், லைக் ராயல் கெனைனு, கெனைன் க்ரீக்கு, என்என்டி. ஒரு ஒரு டாக்கு என்னென்ன மாதிரி கம்மியாக இருக்குதுன்னு பார்ப்பேன். இப்போ லாபடாருக்கு வந்து கால் கொஞ்சம் பின்னாடி கால் பெண்டாச்சுன்னா பெடிகிரி ப்ரோ கொடுப்பேன், ப்ரொஃபஷனல் கொடுப்பேன். என்என்டி வந்து நல்லா க்ரோத் வரும். கெனைன் க்ரீக் வந்துட்டு சும்மா ஒரு நியூட்ரலான இந்த பிரச்சனையில் ஒரு டாக்கு கெனைன் க்ரீக் கொடுக்கலாம். ராயல் கெனை நல்லா க்ரோத் வரும். இந்தமாரி ஒரு ஒரு ஃபுட்டுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு ஒரு ப்ளஸ் இருக்கும். நான் பார்த்து பார்த்து அதுமாரி கொடுப்பேன். அப்படி இல்லை எல்லாேருக்கும் அது சாப்பிட வச்சா உடனே சாப்பிடணும். எனக்கு நாய் இந்த வச்சு சாப்பிட்றது ஓரளவுக்காக முக்காசியாக சாப்பிட்ணும். அது வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் அது போர் அடிச்சிருச்சாங்க சாப்பிடணும். உடனே ஆல்டர்னேட் மாற்றுவோம். அடுத்த நாள்லேருந்து வந்துட்டு என்ன பண்ணுன்னா வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன். கேரட்டு, பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, இந்த மூணு வெஜிடபிள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் டாக்ஸுக்கு. இன்றைக்கி கேரட் கொடுக்குறேன்னா நாளைக்கு பீட்ரூட்டு, நாளை அன்றைக்கி பொட்டேட்டோ, இந்த மாதிரி மாற்றி கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? பாயில் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாயில் பண்ணிவிடுவேன். அந்த பாயில் பண்ண தண்ணியோட தயிர் மிக்ஸ் பண்ணி சும்மா டேஸ்ட்டுக்காக லைட்டாக இப்போ கெனைன் க்ரீக் நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் பவுடர் மாதிரி அரைச்சிடுவேன், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாரி. அதை அரைச்சிட்டா பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாரி வச்சுருவேன். எல்லாருக்கும் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் சும்மா டேஸ்ட்டுக்காக. இது கொடுத்தா நல்லா க்ளீனாக சாப்பிடுவான், ரொம்ப வேகமாக அந்த டேஸ்ட்டுக்கு சாப்பிடுவான். மோர் ஓவர் ப்ரோட்டீன் கிடச்ச மாதிரி இருக்கும். கர்டு கொடுக்கணும் நாய்க்கு கண்டிப்பாக. அது ஃபர் இருக்க டாக்ஸுக்கு வந்து கர்டு கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்படி ஆச்சா மதியான டைமில் வந்து பார்ப்பேன். மார்னிங் கர்டு கொடுத்தா மதியானம் கர்டு கொடுக்க மாட்டேன். மதியான காலையில் வந்து வெறும் ட்ரை ஃபுட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சம்மர் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு கிளைமேட்னா கம்பல்சரி தயிர் கொடுத்தே ஆகணும். ஒரு நாய்க்கு 6 லிட்டர் தயிர் மோர் மாதிரி கொடுப்பேன். தண்ணி கலந்து உப்புலாம் போட மாட்டேன், தண்ணியும் தயிர் மட்டும் கலந்து 6 லிட்டர் தயிர் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லோரும் வச்சுருவேன். ஈவினிங் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு டாக் கத்த ஆரம்பிச்சிடும் பசிக்குதுன்னு. டெய்லி பீஃப் ரைஸ் இல்லை சிக்கன் ரைஸ் டெய்லியும் இருக்கும் அவங்களுக்கு. டெய்லியும் சிக்கன் இல்லை பீஃப் இருக்கும். ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணணும். நாய்களுக்கு டாக்ஸுக்கு வந்துட்டு எனக்கு நான் படித்த வரைக்கும் ரேஷன் அரிசி தான் கொடுக்கணும் நல்லது. நம்மளுமே ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. ரேஷன் அரிசி தான் கொடுக்கணும், ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்துட்டு கேன் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோ அந்த பூமி தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சொல்லி கொடுத்தேன். அது வச்சு நான் வந்து டாக்ஸுக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் இப்போ வரைக்குமே என்னோடய வீட்டு போர் வாட்டர் தான் நான் கொடுப்பேன் அவங்களுக்கு. அதுதான் கரெக்டாக இருக்குது. ஏன் கேன் வாட்டர் கொடுக்கக்கூடாதுன்னா நம்மளே கிட்னி ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நாய்களுக்கு வந்து டக்குன்னு அட்டாக் ஆகிடும். எனக்கு எதனா ஆனால் கூட நான் யோசிக்க மாட்டேன். நாய்களுக்கு எதனா ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். லைக் நேற்று ஒரு டாகுக்கு வந்து எங்கிட்ட ஒரு லேபர்டாக ஃபீமேல் இருக்குது, அது லோ சுகர் ஆகிடுச்சு, ஃபிக்ஸ் வந்தமாரி படுத்துருச்சு. இப்போ நார்மல் பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நார்மல் ஒரு வீட்டில் வளர்க்குறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாது, ஃபிக்ஸ்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவாங்க. அது ஆக்சுவலி அந்தமாரி டைமில் என்ன பண்ணால் அது கரெக்டான லோ பிபி ஒரு சுகர்னால் குளுக்கோஸ் இருக்குல்ல, குளுக்கோஸ் வாயில் எடுத்து கொட்டி விட்ருணும், டக்குன்னு கொட்டி விட்ருணும். சுகர் அதுலேயே இருக்கும், எனர்ஜியும் அதுலேயே இருக்கும். ஸோ வந்து சுகர் இருக்கும், கொட்டி விட்டோன்னு ஓரளவுக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சப்போ நல்லா நிறைய குளுக்கோஸ் கொட்டி கொஞ்சோண்டு தண்ணி கலந்து வச்சோன்னா அவங்க சாப்பிட்டா அது குளுக்கோஸ் சாப்பிட்டாலே ஓரளவுக்கு டாக் நார்மலாகும். உடனே வந்து அந்த நாய்க்கு சாப்பாடு வச்சு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு அவனை ரெஸ்ட் எடுக்கணும், பக்கத்துலேயே பார்க்கணும். அதையும் தாண்டி அவங்க சரியாகலை அப்படின்னா நான் ட்ரிப்ஸ் ஏற்றிடுவேன் டாக்ஸுக்கு. ஐவியில் ஏற்றிடுவோம் டக்குன்னு. ஐஎம்ல ஐவினா வந்து வெயின்ஸு, ஐஎம்னா மசில், லைக் தடுப்பூசி வேக்சினேஷன்லாம் மசிலில் போடுவாங்க.
பிளட் எடுக்கிறதுலாம் வந்துட்டு ஐவியில் நான் ஐவியில் பட்டுன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும் டாக்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி பார்க்கணும், டக்குன்னு ஐவியில் நான் சொல்லிவிடுவேன். இதை மாதிரி டாக் மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ டாக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபீமேல் டாக்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 8 to சில டாக் 16 months ஆகுது என்கிட்ட ஒரு டாக் இனி வரைக்கும் ஈட்டுக்கு வரல. 8 months ஒரு சில டாக் 7 months நான் வந்து பார்த்துருக்கேன். 7 to 8 months ஸ்டார்டிங்கு 16 months ஆகுது என்கிட்ட ஒரு டாக், ஒரு லேபர்டாக் இருக்குது, பிறந்ததுலேருந்து என்கிட்ட தான் இருக்குது. 16 months ஆகுது இன்னமும் ஈட்டுக்கு வரல. அது கேட்டால் வந்து அவங்க அம்மாவும் வந்து 18 months தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது கூட பிறந்த எந்த டாகும் ஈட்டுக்கு வரல. இது வந்து ரஷ்யா இம்போர்ட் லைனேஜ். அது ஆக்சுவலி அவங்க என்னோடய சர்க்கிளில் கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க, இதோட சிப்ளிங்ஸே வச்சுருக்காங்க. அவங்க எந்த டாகுமே ஈட்டுக்கு வரல. அவங்க அம்மாவும் அப்படி தான் 18 months தான் ஃபஸ்ட்டு ஈட்டுக்கே வந்துச்சான். ஸோ இதுக்கும் அதை வெயிட் பண்ணிடுறேன். இதுமாரி சில டாக்ஸ் லேட்டாக வரும். ஒரு காமனான ஒரு டாக்னால் 8 to 13 months வரணும், 11 to 13 months அந்தமாரி டைம். ஒரு மேல் டாக்னால் அவனோட மெச்சூரிட்டி லெவல் இப்போது வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடுன்னு இல்லாமல் சென்னையில் ரொம்ப பேர் அப்படி தான் பண்ணுறான். மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும், ஒரு டாக் ஒரு சூஸ் பண்ணுறாங்க, ஒரு லேபர்டாக சூஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், மேல் டாக் தான் வாங்கணுன்றான். அப்படி ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு தியரின்னு வச்சுக்கோங்களேன். மேல் டாக் ஃபீமேல் டாக் ஒன்று தான், லுக் வைஸில் கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கேரக்டர் வைஸில் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி இதுக்கும் அதே சாப்பாடு தான் போட போகிறீங்க, இதுவும் 4 கால் தான் இருக்குது, அது 4 கால் தான், இதே சாப்பாடு தான் போட போகிறீங்க. இப்போ நீங்கள் மேல் டாக் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கண்ணா. ஒரு மேல் டாக் வாங்குறீங்க, ரொம்ப குறும்புத்தனம் பண்ணோம், ரொம்ப நாட்டியாக இருக்கும், எல்லாமே ஓகே ஃபைன், அதுவும் ஃபீமேல் டாகும் பண்ண வச்சுக்கோங்கண்ணா. ஒரு கரெக்டாக ஒரு 8 months அவன் வந்துட்டு 8 months டீனேஜின்ற ஹியூமன் பீனில் டீனேஜின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் ஆகிற ஏஜ் நம்ம ஹியூமன் பீன் ஒரு பையன் என்னெல்லாம் பண்ணுவானோ, ஒரு திருட்டுத்தனம் என்னெல்லாம் பண்ணுவானோ, ஒரு நேச்சரான ஒரு விஷயம் என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாமே அவனும் ஃபாலோ பண்ணுவான். லைக் மேல் டாக்ஸ் ஒரு 8 months அவ வந்து ஃபுல் க்ரோத் ஆகிற ஏஜ் வந்துட்டு 8 months to 16-15 months வரைக்கும் அவன் மெச்சூரிட்டி லெவல் வரும். அந்த டீனேஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னா ஒரு ஹியூமன் பீன் பையன் என்னெல்லாம் பண்ண எல்லா விஷயமும் அவங்களும் பண்ணுவாங்க. அது வந்து நேச்சர், நம்ம வந்து தடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்னோடய பையன் வந்துட்டு ஒரு 14-15 வயசுலேருந்து வேலை செய்கிறான் அப்படின்னா நான் அடிக்கலாம், அவனை வந்து திட்டலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு கல்ச்சருக்கும் ஹியூமன் பீனுக்கு ஒரு இது ஹெல்த் வைஸும் வந்து நீ இப்படி பண்ண தப்புடா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அது போய் டாகுக்கு போய்ட்டு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தப்பான விஷயம், அதோட நேச்சர் அது பண்ணுது, அதை நம்ம தடுக்கக்கூடாது. நம்ம வந்து டாக்ஸ் வந்து நம்ம வந்து வளர்க்குறோன்னா நம்ம கூட ஒரு கம்பெனியாக இருக்கணும், ஒரு இதுவாக இருக்கணும், அதுக்காக நேச்சரை தடுக்கக்கூடாது. அது சில விஷயம்லாம் பண்ணுறது பண்ணி தான் ஆகும். ஒரு ப்ராப்பரான ஒரு டாக், ஒரு மேல் டாக் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 14 months நீங்கள் ஓரளவு மேட்டிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும், ப்ரீடிங்கிற விஷயம் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அந்த முடியல, ப்ரீடிங் பண்ண முடியல, என்னால் வந்துட்டு அதுக்கெலாம் டைம் இல்லை, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் போகல, பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்காக நான் மேட் பண்ண சொல்ல, அதுவும் ஒரு குழந்தை, அதுவும் ஒரு லிவிங் திங், அதோட நேச்சரை தான் நான் பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிஸ்னஸ் மைண்ட் செட்லாம் இல்லைங்க, எனக்கு ப்ரீடிங்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு வாங்க. பிஸ்னஸ் மைண்ட் செட் பற்றி தான் வந்து ப்ரீடிங் பண்ணுமா, நாய் ப்ரீடிங்னா பிஸ்னஸ் மைண்ட் செட் அப்படிலாம் கிடையாதுல்ல. நிறைய பேர் நாய் குட்டி போடுற இங்கிலீஷ் ப்ரீடே நிறைய பேர் ஃப்ரீயாலாம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரீயாக கொடுக்குறதுனு அவசியமே கிடையாது, அவ்வளோ செலவு பண்ணி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு. அதோட நேச்சர் நம்ம பண்ணி தான் ஆகணும், ப்ரீடிங் பண்ணி தான் ஆகணும். டாக்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நீங்கள் அப்படியே ப்ரீடிங் பண்ணாமல் விட்டால் ஒரு சில டாக் வந்து மறந்துடும், வீட்டோட பழகி அது வந்துட்டு அந்த மேட்டிங் அந்த நேச்சரே மறந்துடும். ஒரு சில டாக் அது மறக்காது, ரொம்ப அடம் பிடிக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னா, இப்போது வந்து ஒரு நாய் வந்து 1.5 வயசு ஆகுது, என்கிட்ட ஒரு லேபர்டார் ஒரு மேல் இருக்குன்னா ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருக்கும் நாய். ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருந்தால் இப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தேன்னா ஆகும், அந்த மாதிரி தான் அதுக்கும் ரொம்ப டயர்டாக படுத்துடும். இன்னாடா இப்படி படுக்குதுன்னா லைட்டாக சாப்பிடும். இன்னாடா இப்படி ஆகுதுன்னு பார்த்தா நீங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவீங்க, டாக்டர் போனால் லைக் பசிக்கிற டேப்லெட் கொடுப்பார், இந்த மாதிரி டிவார்மிங் பண்ணுவார், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, சுற்றி 1 kilometerல டாக் ஈட்டுக்கு வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஃபீமேல் டாக் ரோட்டில் ஸ்ட்ரீட் டாக்ஸோ இல்லைனா வீட்டில் யாராவது வீட்டில் வந்து ஃபீமேல் டாக் வச்சுருக்காங்கன்னா, ஏதோ டாக் ஈட்டுக்கு வந்துச்சுன்னா இவனுக்கு தெரிஞ்சிடும், நாய்களோட மோப்போ சக்தியல் நாய்களோட மோப்போ சக்தி தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டு இவனுக்கு வந்து ப்ரீடிங்கே பண்ணாத டாக்னா, இது வரைக்கும் ஃபீமேல் டாகு பக்கத்தில் போகாத டாக்னா, அவனுக்கு என்ன ஆகுனா எனக்கு இன்னொரு ஸ்மெல்லு தெரியுது, அந்த ஸ்மெல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அந்த ஸ்மெல்லுக்கிட்ட நான் போகணும், அதை என்ன விடுங்க, அவுத்துட்டு ஓடும். வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறப்பவே வந்துட்டு திடீர்னு ஒரு சில டாக் இழுத்துட்டு போவோம், கண்ட்ரோலே இல்லாமல் இழுத்துட்டு போவோம், அந்த ஸ்மெல் தெரிப்போம். இது நிறைய பேர் புரியல, இந்த அவேர்னஸ் தெரியல நிறைய பேருக்கு. இதுமாரி பண்ணும் மோர் ஓவர் வந்துட்டு மேல் டாக் வாங்கினீங்கன்னா வீட்லேயே ஒரு ஃபீமேல் டாக் வச்சு வளர்க்குறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ரெண்டு நாய் வச்சுருந்தா அவங்க கூட விளாண்டுப்பாங்க, நம்ம கூட விளாட மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம கூட விளாடுவாங்க அவங்க கூட இருப்பாங்க. நாயங்க வந்து ஒரு பேரை வச்சு வளர்த்து பாருங்களேன், அது லவ் பண்ணுறது பார்க்கவே நம்மளுக்கு ஆசையாக இருக்கும், சூப்பராக லவ் பண்ணுவேன். பக்கத்து பக்கத்துலேயே இருக்குங்க, சண்டைலாம் பெருசாக போடுங்க, சாப்பிட்றப்ப சண்டை போடுவோங்க.
தனித்தனியாக சாப்பாடு வச்சிடணும். மோரோவர் வந்து பெருசாலாம் சண்டை போடாதுங்க, பக்கத்து பக்கத்துலேயே இருக்குங்க. இது தூங்குறப்போ அது போயிட்டு அதோட காதை லிக் பண்ணும், கண்ணை லிக் பண்ணும், இது அது நோண்டு வந்துமே விளாண்டுட்டே இருக்குங்க. நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும், பர்ஃபெக்டாக ஒரு ஒரு கப்புள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பேர் ஆஃப் டாக் வீட்டில் வளர்த்திங்கன்னா தென் வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் கூட மேல் டாக்ஸ் பண்ணும். லைக் வந்து அதுக்கு தேவை வந்துட்டு அந்த பிளட் ஸ்மெல், அந்த அந்த ஹீட் பீரியடில் இருக்கிற டாக்ஸுக்கு வந்துட்டு அந்த ப்ரீடிங் ஸ்மெல்லு தான் வந்து டாக் நோட் பண்ணும். அதுக்கு அந்த ப்ரீடிங் அந்த ஹீட்டில் இருக்கிற ப்ளீடிங் ஸ்மெல் எங்கெல்லாம் வருதோ அந்த ஸ்மெல் அது பிடிக்கும், அது தேடிப்போம். அது வந்து ஹியூமன் பீனாக இருந்தாலும் சரி, ஒரு டாகாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த பிளட் ஸ்மெல் வந்தாலே அது எங்கே இருக்குன்னு தேடி போகிறது தான் டாக்ஸோட நேச்சர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைக் வந்து வீட்டில் யாருக்காவது வந்துட்டு நம்ம தமிழ் கல்ச்சர் வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு ஹியூமன் பீனு யாருமே தெரியாமல் அந்த வந்து ஸ்கிப் பண்ண பார்ப்பான், யாருக்கும் தெரியாமல் தான் நான் இருக்கணும், எனக்கு வந்து நான் பீரியட் டைமில் இருக்கிறேன்னா ஒரு ஒரு லேடி வந்து அப்படி தான் பண்ணுவான். ஆனால் நம்ம போய் இன்டிமேட் பண்ணி காமிச்சிடுவான், அவங்ககிட்ட போய் மிஸ்பிகேவ் பண்ணுவான், புரியுதுங்களா? ஒரு தப்பான ஒரு இது பண்ணும். இது வந்துட்டு பண்ணுறது தான், எல்லா டாக்ஸும் பண்ணுமான்னு கேட்டால் எல்லா டாக்ஸும் பண்ணாது. பண்ணுற டாக்ஸ் இருக்குது, மேல் டாக்ஸில் இந்த ஹேபிட் இருக்கும், இது நேச்சராக தடுக்க முடியாது நம்மளால். ஸோ இப்போ ஃபீமேல் டாக் வாங்கினீங்கன்னா என்ன ட்ராபாக்ஸ் இருக்குதுன்னா, ட்ராபாக்ஸ்னு சொல்ல முடியாது, அதான் 6 மந்த்ஸ்லேருந்து 8 மந்த்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஹீட்டுக்கு வர்றது. இதுமாரி ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா டாக்ஸோட நேச்சரை வந்து அந்த அந்த ப்ளீடிங் வந்து லிக் பண்ணுறது தான். ஸோ அந்த இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க தான் நோட் பண்ணணும். அதையும் தாண்டி வந்து இப்போ ஜெயின் ப்ரீடுக்குலாம் வந்து ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும், டாய் ப்ரீடுக்குலாம் ப்ளீடிங் பெருசாகவே இருக்காது, நோட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். செமி லார்ஜ் ப்ரீடில் கொஞ்சமாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பர்சன் என்னால் ஒரு டாக் வளர்க்க முடியும்னா என்னோட சஜஷன் வந்துட்டு சயின்டிஃபிக்காக நான் யோசிச்சு பார்த்ததில் வந்து ஃபீமேல் டாக் வளர்க்குறது பெஸ்ட்டு. ஃபீமேல் பெஸ்ட்டு. ஒரு சிங்கிள் டாக் வளர்க்க போகிறீங்கன்னா, பேராக வளர்க்க போகிறீங்கன்னா ஒரு மேல் ஃபீமேல் வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். மோரோவர் சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்களாக இருந்தால் ரொம்ப ஒஸ்ட்டாக பிகேவ் பண்ணும் டாக். அந்த மேல் டாகாக இருந்ததுன்னா அவங்க சைஸ் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிஸ்பிகேவ்லாம் பண்ணோம், அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ ஃபீமேல் டாக் நம்ம பெஸ்ட்டு. ப்ரீடிங்க்கு வந்து இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நான் சொல்லிட்டேன். 18 to 8 months வந்துட்டு ஃபஸ்ட் ஹீட் வருது, செகண்ட் ஹீட் வந்து ஒரு ஒரு டாக் வந்து 8 மந்த்ஸில் ஃபஸ்ட் ஹீட் வந்துச்சுன்னா செகண்ட் ஹீட் 13 மந்த்ஸில் 6 மந்த்ஸ் கேப்பில் வரும். செகண்ட் ஹீட்லேருந்து தேர்ட் ஹீட்லேருந்து வந்துட்டு ஒரு டாகை பார்த்தா நம்ம சொல்லிடலாம், இது வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிளான டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒரு சைஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். மேட் பண்ணுறோம் டாகோட அந்த ப்ரெக்னன்சி டைம் பார்த்தீங்கன்னா 60 to 62 days டெலிவரி ஆகணும். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் மீட்டிங்லேருந்து கால்குலேட் பண்ணுவோன்னா, சில பேர் லாஸ்ட் மீட்டிங்லேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எப்போ லாஸ்ட் மீட் பண்ணுமோ, நான் வந்து ஃபஸ்ட் மீட்டிங் எப்போ பண்ணுமோ அதுலேருந்து 60 days நோட் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். நான் என்ன பண்ணுவேன், தெர்மாமீட்டர் இருக்குது, டிஜிட்டல் தெர்மாமீட்டர், அது டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வந்து மோஷன் போகிற இடத்துல வச்சு பார்க்கணும். டாக்ஸோட டெம்பரேச்சர் வந்து 100 degrees தான் இருக்கணும், அதுதான் வந்து நியூட்ரலான டிகிரி. டிஜிட்டல் தெர்மாமீட்டர் டாக்ஸ் 100 degrees 101 கூட ஓகே, 102 மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகமாக ஃபீவர் இருக்குது. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுனாலும் எதனா ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ரெக்னன்சி டாக்கு நாங்கள் வந்து 60 days 4 hours கொஞ்சம் வந்து தெர்மாமீட்டர் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். 60 days ஆச்சு அப்படின்னா ஃபீமேல் டாக்ஸ் 100 இருந்ததுன்னா கரெக்டான ஒரு இதில் இருக்குது. 100 degrees கம்மியாகுது, 99 வருதுன்னா அது 24 hoursலேருந்து ஒரு 36 hoursக்குள்ளே குட்டி போட்டுரும். 99 98 வந்துருச்சுன்னா இன்னும் 6 to 7 hoursக்குள்ளே குட்டி போட போகுது. அந்த 98 டச் பண்ணிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக போதுன்னா அது குட்டி போட போகுது, நீங்கள் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அது நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சில டாக்லாம் வந்து அதுவாக குட்டி போட்டுரும், ஒரு சில டாக்லாம் நம்ம சிசேரியன் பண்ணணும். ஹியூமன் பீனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணணும், அது சிசேரியன் பண்ணணும். என்கிட்ட மேக்ஸிமம் வந்துட்டு அதுவாக குட்டி போகிறது தான், சிசேரியன் பண்ணுற மாதிரி வைக்காது. என்கிட்ட பீகள் எல்லாமே சிசேரியன் பண்ணுறது தான் இருக்குது, 1-2 தான் தப்பிச்சிருக்கு. நார்மல் டெலிவரின்னு பார்த்தா 1-2 தான். பீகளில் ஏன்ன்றது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். எல்லாமே வந்து பீகள்னாலே மேக்ஸிமம் சிசேரியனில் தான் நிற்கிது. 61 to 62 days கம்பல்சரி டாக் குட்டி போகணும். 62 days மேலே போச்சுன்னா அது என்னன்றது பார்த்து நம்ம சிசேரியன் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. சூடோ ப்ரெக்னன்சின்னு ஒன்று இருக்குது, நாய் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும், ப்ரெக்னென்ட் ஆனமாரி சிம்டம்ஸ் இருக்கும், வயிறும் பெருசாகும், எல்லாமே நான் வயிற்றில் குட்டியிருக்காது. அது போய் சூடோ ப்ரெக்னன்சின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நம்ம ஹியூமன் பீன்லேயும் கூட இருக்குது, நாய் எல்லா உயிரினத்துலேயும் இருக்காது. சூடோ ப்ரெக்னன்சி, ஃபேக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க அது பேர். சூடோ ப்ரெக்னன்சி ஆகும். ஒரு சில நாய்க்கு வந்து வயிறே இருக்காது, மீட் பண்ணிவிட்டு நாங்கள் விட்டுருவோம். சில டாக்ஸுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு பார்த்து அது குட்டி போட்டுரும். அந்த கிட்ட வர ஸ்டேஜில் நாங்கள் நோட் பண்ணுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டாக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவேன். அந்த ட்ரீட்மெண்ட்டில் அது ட்ரீட் பண்ணுறது கூட நான் விட்டுருக்க மாட்டேன், ஃப்ரீயாக விட்டுருப்பேன் ரன்வேல, மற்ற நாயும் கூட விளாட விட்டுருப்பேன். பார்த்தா வந்து ஒரு குட்டி ரெண்டு குட்டி வயிற்றுல இருந்தால் பெருசாக தெரியாது. ஸோ கம்பல்சரி டாக் வந்து நீங்கள் மேட் பண்ணிங்கன்னா 35 to 35 days போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிடுங்க.
வயிற்றில் குட்டி இருக்கா அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்துல தெரிஞ்சிடும் குட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ கம்பல்சரி இது பண்ணிடணும். தென் வந்துட்டு ஒரு சில ப்ரீடெலாம் கம்பல்சரி வந்து புதுசாக ஒரு டாக் வளர்க்குறவங்க வந்து லிட்டர்மெண்ட் பார்க்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ்ன்னு இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ஃபீமேல் டாக் வச்சு நான் லிட்டர்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில டாக்லாம் சூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அட்வைஸ் இது, பீகிள் சூஸ் பண்ணாதீங்க, ஃபீமேலில் ஃப்ரெஞ்ச் புல் டாக் சூஸ் பண்ணாதீங்க. எந்த இது அப்புறமேட்டும் வந்து சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்களேன். ராக்கெட் எந்த மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், ராக்கெட்டோட ஃபேஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஃபேஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ டாக்ஸுக்கும் எந்தெந்த டாக்ஸுக்கும் வந்து ஃபேஸ் ஷார்ப்பாக இருக்கோ அதெல்லாம் லிட்டர்மெண்ட் ஈஸியாகிடும். குட்டி வயிற்றுலேருந்து வெளியே வரப்போ அது வந்து கிழிச்சிட்டு வெளியே வர மாதிரி ராக்கெட் மாதிரி ஷார்ப்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் சிப்பி பாருக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எல்லா டாக்ஸுமே இப்படி பாருங்களேன், இந்த டாக்ஸுக்குமே இப்படி இப்படி பார்க்குறப்போ இப்படி ஷார்ப்பாக இருக்கா, இந்தமாதிரி ஷார்ப்பாக இருந்தால் வந்து குட்டி கொஞ்சம் ஈஸியாக போடும். இப்போ பகுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சப்பையாக இருக்கும், ஃப்ரெஞ்ச் புல்டாக் சப்பையாக இருக்கும், இந்த புல் கேட்டகரியில் வரது எல்லாமே சப்பையாக இருக்கும். இதெல்லாம் வந்து லிட்டர்மெண்ட் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதோட ஃபேஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், சப்பையாக இருக்கிறதுனால வெளியே வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ பீகிளுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், பீகிளுக்கு வந்து வந்து ஷார்ப்பாக தானே இருக்குது, ஏன் அது குட்டி போகுது நீங்கள் கஷ்டம் சொல்கிறீங்க. இது நிறைய பேருக்கு தெரியல, பீகிள் வளர்க்குறவங்களும் நிறைய பேருக்கு தெரியல. பீகிள் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஸ்மால் சைஸ் லார்ஜ் சைஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஸ்மால் சைஸ் வந்து 15 inches 16 inches மேலே வராது, லார்ஜ் சைஸ் வந்து 18 inches தான் ஸ்டார்டிங், 18 inches ஸ்டார்ட் ஆனால் தான் அது லார்ஜ் ப்ரீட். ரெண்டு பீகிள் இருக்குது இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து லார்ஜ் ப்ரீட் தான், ஸ்மால் ப்ரீட் என்கிட்ட பீகிள் கம்மியாக தான் இருக்குது, ஒன்று ரெண்டு தான் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, இப்போ என் வீட்டில் வந்து ஃபீமேல் டாக் ஒரு பீகிள் இருக்குது, ஒரு ஒரு என்ன சைஸ்னே தெரியாமல் அவங்க வச்சுருக்காங்க, அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு, இது ஒரு லார்ஜ் சைஸாக ஸ்மால் சைஸ்னு தெரில அவங்களுக்கு. ஸ்மால் சைஸ் பீகிள் வச்சுருக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து பீரியட் டைமில் இருக்க டாகை நான் மேட் பண்ணணும், ப்ரீடிங் பண்ணணும்னு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ என்கிட்ட வராங்கன்னா என்கிட்ட 4 நாய் இருக்கும், எனக்குமே தெரில இது ஸ்மால் சைஸா லார்ஜ் சைஸா, எனக்கும் அவேர்னஸ் இல்லை. அந்த பீரியட்லலாம் ஒரு ஒரு கொஞ்சம் நான் வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் ஆச்சு, பீகிள் ஏன் அப்படி ஆச்சுன்றது விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ 4 நாய் ஒரு மேல் டாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி மேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். 4 நாயுமே லார்ஜ் சைஸாக இருக்கும், லார்ஜ் சைஸ் தான் பார்க்க கொஞ்சம் யூஜாக இருக்கும், பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஃபீமேல் டாக் வச்சிருக்கிறேன்னா போய் பார்த்தோன்னு லார்ஜ் சைஸ் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாயிடும், என்ன இப்படி ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்லி லார்ஜ் சைஸில் மேட் பண்ணுவோம். அப்போ வயிற்றில் குட்டி என்னான்னு ஃபார்ம் ஆகும், லார்ஜ் சைஸுன்னு ஃபார்ம் ஆகுமா ஸ்மால் சைஸுன்னு ஃபார்ம் ஆகுமா? ஃபீமேல் அம்மா வந்துட்டு ஸ்மால் சைஸு, அப்பா வந்து லார்ஜ் சைஸு, வயிற்றில் குட்டி வந்து ஒன்று ஸ்மாலாக ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒன்று லார்ஜாக ஃபார்ம் ஆகும், இல்லை எல்லாமே லார்ஜாக ஃபார்ம் ஆகும், இல்லை ஸ்மாலாக ஃபார்ம் ஆனால் பிரச்சனை கிடையாது. ரேண்டமாக ஆயிடுச்சுன்னா ஒரு குட்டி ஃபஸ்ட் ஈஸியாக வந்துடும், ரெண்டாவது குட்டி ஸ்டக் ஆகிடும், அப்போ சிசேரியன் இல்லாதவங்க நிற்கும். இதோடு நிற்க போகிறதில்ல, இப்போ அந்த குட்டி வயிற்றுலேருந்து வருதா சிசேரியம் பண்ணி காப்பாற்றிடுறோமா, அதில் ஃபீமேல் டாக் வந்து ஸ்மால்னு வருமா லார்ஜ் வளர்கிறப்போ ஸ்மால் சைஸில் வருமா லார்ஜ் சைஸில் வருமா, அதுவும் கொஸ்டின் மார்க் தான். அது வளர்ந்ததுக்கப்புறமா அதுவும் மேட் பண்ணாமல் நிற்க மாட்டேன், இன்றைக்கி நிற்காது, அதுவும் மேட் பண்ணுவாங்க, அதோட ஜெனட்டிக் வந்து ஸ்மால் சைஸும் லார்ஜ் சைஸ் மிக்சிங்லேயே அப்படி போகும். ஸோ பீகிள் வந்து இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் வந்துட்டு மிக்சிங்கில் தான் இருக்குது, லார்ஜ் சைஸ் ஸ்மால் சைஸ் அது பார்க்குறதுக்கான ஸ்மால் சைஸ் லார்ஜ் சைஸ்னு இருக்குமே தவிர்த்து அது ஜெனட்டிக்கில் வந்து எல்லாமே மிக்சிங்கில் தான் வருது. ஸோ பீகிளை லிட்டர்மெண்ட் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஃப்ரெஞ்ச் புல்டாகில் ஃபேஸ் சப்பையாக இருக்குது, இந்தமாரி அதெல்லாம் கொஞ்சம் லிட்டர்மெண்ட் பார்க்குறது கஷ்டம். பேசிக்காக டாக்ஸ் ப்ரீடிங் பற்றி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ப்பாக ஃபேஸ் இருக்கிற நாய்ங்களுக்கு வந்து ஷார்ப்பானால் ஓரளவுக்கு நீட்டமாக இருந்தால் கூட போதும், லேபர்டார் கூட போதும், லேபர்டார்லாம் ஸ்மூத்தாக லிட்டர்மெண்ட் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. என்கிட்ட ஒரு 4 நாய் இருக்குது லேபர்டார், நிறைய நாய்ஸ் இருக்குது லேபர்டாரில், நிறைய ஃபீமேல் இருக்குது, 4 நாயில் என்ன பண்ணுவேன்னா லிட்டர்மெண்ட் ஆனால் எனக்கு பக்கத்துலேயே சேர்க்காது, தூரமாக உட்காந்து நான் கேம் தான் விளையாடுவேன், ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன் நான், ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது, ஆக்சிடாக்சின் மெடிசின் மட்டும் நான் பண்ணுவேன், போட்டுட்டு நான் ஃப்ரீயாக விட்டுருவேன், அதுவே க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு அதுவே எல்லாத்தையும் அறுத்துரும், அடுத்து லிக் பண்ணிகிட்டே இருக்கும், நான் குட்டி போட்டோன்னே நான் தொப்புள் குடிக்க மட்டும் நூல் கட்டிடுவேன், எனக்கு வேறு வேலையே இருக்காது, துடைக்கிற இது கூட இருக்காது, அதுவே அவங்க அம்மாவை லிக் பண்ணிவிட்டு அதுவே பக்கத்தில் வச்சு பால் கொடுத்துக்கும். இதுமாரி என்கிட்ட ஒரு 4 நாய் இருக்குது, லேபர்டார் தான் 4 ஸோ லேபர்டார் கோல்டன் ரெட்ரைவர் லிட்டர்மெண்ட் பார்க்குறது ரொம்ப ஈஸி, ஸ்மூத்தாக விட்டுலாம் நம்ம, எல்லா நாயுமே அப்படி பண்ணாது, நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணும், என்கிட்ட ஒரு 4 நாய் இருக்குது, அதுமாரி எனக்கு பக்கத்துலேயே சேர்க்காதுங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அந்த டைமில். ஸோ ப்ரீடிங் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை பிரதர், ஒரு ஒரு டாக்ஸை பற்றி நல்லா லேர்ன் பண்ணணும், நான் ப்ரீடிங்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு குட்டிலேருந்து வளங்க. ஸோ ஒரு செமி அடல்ட்டோ ஒரு அடல்ட்டோ வாங்காதீங்க. இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ 67 நாய் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், என்னால் வந்து 67 நாயில் வந்து 68வது நாயை ஒன்று வந்து நான் சேர்த்து வச்சு சாப்பாடு போடுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் ஈஸியாக எனக்கு எல்லாமே ஒரே மெயின்டெனன்ஸ் தான். ஸோ எனக்கு 67 நாயிலேருந்து ஒரு நாய் கொடுக்க எனக்கு மனசு வராது, அப்படி ஒரு நாயை நான் கொடுக்குறேன்னா ஓப்பனாக சொல்லணும்னா பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் எனக்கு இந்த நாய் வேணான்னா தான் நான் கொடுப்பேன், அப்போது ஒரு நல்ல ஒரு நாயை நான் கொடுப்பேண்ணா. இதே மாதிரி தான் எல்லாருமே, ஒரு நல்ல நாய் யாரும் தரமாட்டாங்க, அப்படி ஒரு இடத்துலேருந்து நல்ல நாய் கிடைக்குதுன்னா உங்கள் நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிஸ்கில் எடுக்காமல் குட்டிலேருந்து எடுத்து வளங்க, உங்களுக்கு அந்த நாய் எப்போ ஈட்டுக்கு வரும், அது இந்த இந்த டைமில் என்ன பண்ணும், ஒரு ஒரு தடவை குட்டி போகிறப்ப என்ன நான் பண்ணுன்றது ஒரு ஹிஸ்ட்ரியே உங்கள்கிட்ட இருக்கும்.
அந்த நாய் கடிச்சாலுமே வந்துட்டு அது வேக்சினேஷன் பண்ணியிருக்கா பண்ணலையான்ற ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி உங்ககிட்ட இருக்கும். ஸோ குட்டிலேருந்து எடுத்து வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட். 1.5 இயர்ஸ் ஆகும், அது ரொம்ப ஸ்பீடாக போயிடும். டிசீஸ்னா மேஜராக ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை பிரதர். டாக்ஸுக்கு லோ சுகரு, பிபி, இதெல்லாம் பிளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஹியூமன் பீன் கூட கம்பேர் பண்ணி பார்த்துருங்க. மோர் ஓவர் டாக் வளர்க்க போகிறீங்கன்னா பேசிக்கான ஒரு விஷயம், வேக்சினேஷன் பண்ண மறந்துடாதீங்க ப்ராப்பராக. நான் வந்துட்டு வேக்சினேஷன் கொஞ்சம் மெத்தட் வேறு மாதிரி பண்ணுவேன். நான் படித்த இது வந்து நோபி வேக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஒரு ரிசர்ச் போய் நான் அங்கே யூஎஸ் டாக்டர்கிட்டே பேசி நான் ஒரு விஷயம் படித்தேன். என்னன்னா, ஒரு டாக் பிறக்குது, பிறந்து இந்தியனோட வெட்டினேரியன் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டாக் 45 டேஸில் தான் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணணும், அப்போ தான் அது ஒரு எலிஜிபிளான ஒரு ஏஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அங்கே ரிசர்ச் பண்ணி அங்கே நான் விசாரிக்க சொன்னப்போ என்னான்னு படிக்கிறப்போ வந்து 28 டேஸ்லேயே வந்து கம்பல்சரி ஒரு பப்பிக்கு வேக்சினேஷன் பண்ணிடணுன்றாங்க. ஸோ நான் அதுவாக இதுவான மெத்தட் நான் யோசித்து பண்ணுறப்போ சயின்டிஃபிக்காக எனக்கு இதுன்னு கரெக்டுன்னு தோணுச்சு. 28 டேஸ்லேயே பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து 35 டேஸ்க்குள்ளேயும் நான் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணிவிடுவேன். 33 டே தான் என்னோட எனக்கு 33 டேஸ் தான் என்னோட பர்ஃபெக்டான என்ன ஓன் லிட்டர் மண்ணெலாம் கம்பல்சரி நான் 33 டேல வந்து ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணிவிடுவேன். இனிய வரைக்கும் காட் கிரேஸ் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. மோர் ஓவர் வந்து ப்ரிகாஷனாக நான் இருக்கிறேன், அது தப்பு கிடையாது. ஒரு சில டாக் போய் பார்த்துட்டு இது வெயிட் இல்லை, இது வந்து எலிஜிபிளான இல்லை, ஒரு இது கேட்டகரியில் இல்லை, ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் பண்ணேன், இது லைனேஜே சரியில்லை. ஒரு லைனேஜ் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் டாக் தான், அதுவும் வேக்சினேஷன் கம்பல்சரி பண்ணணும். லைனேஜ் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு டாக் நான் டாக்டர்கிட்ட நான் வந்துட்டு ஆல்ரெடி சொன்னேன், டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் அப்படி தான் ப்ரூவ் பண்ணுவாங்க. அவர் நிறைய டாக்டர்ஸ் என் ஃப்ரெண்டு, அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க, லைனேஜ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. லைனேஜ் சரியில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது, அதுவும் டாக் தான். அதோட அம்மா அப்பா எப்படி இருக்கோ அதேமாதிரி தான் குழந்தைங்க வருமே தவிர்த்து அது லைனேஜ் சரியில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லைனேஜ் வேணும்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ஆகும். அது நான் சொல்கிறேன் அது என்னன்றது. ஒரு டாக் என்னன்னா ஒரு கரெக்டான ஒரு டேஸ்லேயோ ஒரு கரெக்டாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கு, லூஸ் மோஷன் ஆகலை, ஃபீவர் இல்லை, கரெக்டாக இருக்குன்னா வேக்சினேஷன் பண்ணலாம். 33 டேஸ் மேலே கம்பல்சரி பண்ணிடலாம், தப்பு கிடையாது. ஒரு சில டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தூக்கி பார்த்துட்டு இது வெயிட் இல்லை, இது நான் வந்து ஒரு டேப்லெட் தரேன், பசிக்கிற டேப்லெட் தரேன், ஒரு கால்சியம் இதெல்லாம் தரேன், இது கொடுங்க, ஒரு 1 வீக் அப்புறம் எடுத்துருவாங்க அப்படின்னு. அது எதனால் சொல்கிறாங்க எனக்கு ஐடியா இல்லை, ஆனால் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஒரு டாக் வெயிட் இல்லைன்னா இந்த டாக் வந்துட்டு மொத்தமாகவே 3 கிலோ தான் இருக்கும், இதோட ஏஜ் வந்து 3 வயசு ஆகுது, மொத்தமாக 3 கிலோ 4 கிலோக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இது வந்து 40 நாளில் எவ்வளோ வெயிட் இருக்கும், ஒரு 600-600 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எலிஜிபிளா? இதோட ப்ரீட் அப்படின்றதுனால பேசலாம் நம்ம, ஆனால் வந்துட்டு 30 டேஸ் 35 டேஸ்க்குள்ளே பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் பண்ணுறேன் அப்படி தான், என்ன இது வரைக்கும் மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே வந்தது கிடையாது, நான் ப்ரிகாஷனாக தான் இருக்கிறேன். செகண்ட் வேக்சினேஷன் வந்து நான் 15 டேஸ்லேயே பண்ணுறேன், எல்லாம் 21 டேஸ்க்கு அப்புறம் பண்ணணுவாங்க, நான் 15 டேஸ்லேயே பண்ணிவிடணும். எனக்கும் அந்தமாதிரி பிரச்சனை வந்தது, என்னோட மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். நான் எல்லாமே படித்து சயின்டிஃபிக்காக வந்து யோசிச்சு ரிசர்ச் பண்ணி தான் எல்லாமே நான் பண்ணுறேன். நான் ஏனோ தானே நான் எதுவுமே பண்ணலை, நான் யோசிச்சு ஒரு ஒரு விஷயமா எனக்காக நான் பண்ணிக்கிறேன், என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன், அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. என்னோட ஓன் லிட்டர் நான் அப்படி தான் பண்ணிடுறேன், நான் என் வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கும் அப்படி தான் பண்ணிட்டுருக்கு. மோரோவர் வருஷம்ன்றது வந்துட்டு நான் பார்வோ இன்ஜெக்ஷன்லேருந்து எல்லாமே 7-in-1 பண்ணிவிடுவேன், எல்லாம் ரேபிஸ் மட்டும் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, நான் எல்லாமே பண்ணிவிடுவேன் வேக்சினேஷன் கம்ப்ளீட்டாக. ஒரு பயப்படவே மாட்டேன் நான் வேக்சினேஷன் பண்ணலையே, ஐயோ இந்த டாக் இந்த டிசீஸ் வந்திருக்குமே அப்படின்னு யோசிக்க மாட்டேன். மொத்தமாக நான் பெங்களூர்லேருந்து நான் ஸ்டாக் எடுப்பேன், வேக்சினேஷன் ஸ்டாக் எடுப்பேன், பெங்களூர்லேருந்து மொத்தமாக எடுக்கிறது தான் எனக்கு கம்மியாக ரேட் வரும். எல்லா டாகும் பண்ணிவிடுவேன், அடல்ட்டாக இருந்தாலும் சரி, குட்டிங்களாக இருந்தாலும் சரி, குட்டிங்களுக்கு தான் மேஜராக நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். அடல்ட் டாக்ஸு நான் என்கிட்ட ஹிஸ்ட்ரியாக இருக்குது, ஒரு ஒரு அடல்ட்டும் ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த இந்த ஹிஸ்ட்ரி டேட் கரெக்டாக வந்துச்சு, நான் வேக்சினேஷன் பண்ணிவிடுவேன், வருஷம் வருஷம் நான் வேக்சினேஷன் பண்ணிவிடுவேன். எனக்கும் நான் வேக்சினேஷன் பண்ணிப்பேன், ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் பீரியடில் வரப்போ என்னை ஒரு நாய் கடிச்சிருச்சு, அப்போது ஒரு டாக்டர் எனக்கு ரெஃபர் பண்ணார், நீ இந்த ஃபீல்டில் தான் போகிறேன்னா நீ வருஷம் வருஷம் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுவேன். அந்த நாய் கடிச்சிருச்சுன்ற ரேபிஸ் வேக்சினேஷன் ஒரு 2-3-4 வேக்சினேஷன் பண்ணி முடிச்சுட்டு இயர்லி ஒன்ஸ் நான் வேக்சினேஷன் பண்ணிகிட்டே வரேன். ஸோ என்னை நடுவில் என்ன நாய் எனக்கு கடித்தாலும் என்ன ஒரு டிசீஸ் எனக்கு அட்டாக் ஆகும், ஆனால் வருஷம் வருஷம் நானும் பண்ணிப்பேன். ஸோ அடுத்து வந்துட்டு டிசீஸ் மேஜராக வருந்தால் வேக்சினேஷன் பண்ணாமல் இருந்தால் பாரோ கம்பல்சரி வருது. இப்போ இருக்கிற இந்திரா மண்டல பாரோ வருது, டிஸ்டம்பர் அதெல்லாம் வருது, வேக்சினேஷன் பண்ணால் மேஜராக அதுவும் வராது பிரதர், எந்த வராது. மோர் ஓவர் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டால் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நான் ஒரு ஒரு ப்ரீடு பார்த்தாலே சொல்கிறேன், இந்த ப்ரீடுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம்லாம் சொல்கிறேன். கீ ஸ்கின் சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது, லோஷன் இருக்குது, இது தடவுங்க, இது தடவி அப்படியே போகலன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்துடுங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ நேட்டிவ் ப்ரீடு, இப்போ சிப்பி பாறை கண்ணி இதுமாரி எனக்கு கால்ஸ் வரும், என்னோடய கிளைண்ட்டாக இருக்க மாட்டாங்க, எனக்கு கால் வரும், இந்த மாதிரி வந்து ஒரே ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது, டிக்ஸ் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணலான்னு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவேன். அது ஒரு ஒரு நார்மல் நம்ம ஊர் நாய் தான், ஃபுல்லாக வேப்பனை தேய்ச்சி வெயிலில் நிற்க விட்ருணுன்ற நாய், வெயிலனா மொட்டை வெயிலில் அப்படியே விட்டுறக்கூடாது நாயை, அதுவும் நாய் தான் உயிர் தான், மொட்டை வெயில் நான் சொன்ன மொட்டை வெயிலெலாம் விடக்கூடாது,
ஒரு கீழே ஒரு ஷெல்டர் மாதிரி அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். டேங்க் கீழே வச்சுக்கோங்களேன், டேங்க் கீழே போயிட்டு வர முடியாதனால வெயிலையும் சுத்த முடியும்னா அந்த இடத்துல விட்டுறணும். அது டிக்கெல்லாம் கொட்டிடும், வேப்பனைக்கு ரொம்ப பவர், டிக்கெல்லாம் கொட்டிடும். டிக்கெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் க்யூர் ஆகும். பர்ஃபெக்டாக எப்போவுமே நாட்டு மருந்து பொறுத்த வரையும் டக்குன்னு வந்து க்யூர் ஆகாது, டைம் எடுக்கும். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நேட்டிவ் ப்ரீடு இந்தமாரி ஸ்கின் தெரிகிற மாதிரி லைக் கம்மியாக கோட்டிங் இருக்கிற டாக்ஸுக்கு வந்து வேப்பனை தேய்ச்சி மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு வேப்பனை தேய்ச்சி அடுத்த நாள் குளிப்பாட்டுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்மளுமே வந்து வேப்பனை தேய்க்க சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரவே கூடாது அப்படி ப்ரிகாஷனாக இருக்கும்னா வேப்பனை தேய்ங்கண்ணா ரொம்ப நல்லது. அதுக்கு ஜெர்மன் ஷாப்போடு போய் வேப்பனை தேய்க்கக்கூடாது நம்ம, அது பெரிய கோட்டிங், அது வேப்பனைலாம் டக்குன்னு அதுக்கு ஏற்றுக்காது. லிக் பண்ணிட்டாலும் சில டைம்ஸ் வந்து டைரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்தமாரி ஸ்கின் தெரிகிற மாதிரி கோட்டிங் கம்மியாக இருக்க டாக்ஸுக்கு பண்ணலாம். என்னோடய அட்வைஸ் இது, டாக்டரோட அட்வைஸ் கிடையாது. எல்லாருமே டாக்டர்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் போக சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் காமனாக பார்ப்பேன், எல்லாத்தையும் யோசித்து நான் பண்ணுவேன். சிம்பிளான விஷயம் பிரதர், டாக்ஸுக்கு ஸ்பேஸ் வேணும், தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். இப்போ ஒரு மனுஷனுங்களா தவிர அது நாய்ங்களுக்கு வேணும். இப்போது இவ்வளோ பெரிய ஒரு கிரேடன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போட்டு அடைச்சி வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் தான், வளர்க்கலாமே, வளர்க்காமலாம் இருக்க முடியாது. ஆனால் அது சூட்டபுளான இடம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஒரு கிரேடன் மாதிரி ஜெயின் ப்ரீடு, ஒரு செயின் பெர்னால கிரேடன் புல் மாஸ்டிஃப்னால் வாக்கிங் எடுக்கணும். அது வந்துட்டு ஒரு ஒரு பின்னாடி கால்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது ஒரு மேசிவான ஒரு லுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா பின்னாடி கால்லாம் பெண்டாகிடும். ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளானா இருக்க டாக்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டான டாக்ஸ் வந்து சிட்ஸு, பீகிள், பக்கு இந்த மாதிரி டாய் பிரிட்ஸ் போகலாம், டாய் பிரிட் போகலாம். நீங்கள் தானே பீகிலே வாங்காதீங்க, நான் ஒரு டாக் தான் வாங்க போகிறேன், ஃபீமேல் தான் வளர்க்க போகிறேன்றேன். நான் நீங்கள் தான் ஃபீமேல் வளர்க்க சொன்னீங்க, ஃபீமேலில் இந்தமாரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, லிட்டர்மெண்ட் பிரச்சனை, அப்போ எப்படி நான் வாங்குறதுன்னு கேட்பாங்க பீகிள்லாம் ஒரு சில பேர்லாம். வாங்க, பீகிளோட பீகிள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் டாகு, வாங்க, பிரச்சனை இல்லை. லிட்டர்மெண்ட் ஆகிறப்போ அந்தமாரி இஷ்யூஸ் வரும், என்கிட்ட ஐடியாக்கள் நான் கைடன்ஸ் கொடுக்குறேன். சிசரியன் பண்ணுறதுனால நாய் ஒன்று செத்து போகிறது இல்லையே, அதுவும் ஒரு பர்த் கொடுக்குற மாதிரி தானே, அதெலாம் ஒரு மேட்ரே கிடையாது. சிசரியன் பண்ண அடுத்த நாள் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா, அப்போயே கூட்டு வந்துடலாம் நீங்கள் வீட்டுக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே. சிசரியன் பண்ணுறதுனால ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, அதுவும் டெலிவரி தான், நார்மல் டெலிவரி, இது சிசரியன் டெலிவரி, இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அப்படின்னா லிட்டர்மெண்ட்லாம் பார்க்க முடியாது, கஸ்டமாக இருந்தால் லிட்டர்மெண்ட் பார்க்காதீங்க, விட்டுருங்க. ஆசைக்கு ஒரு தடவை, அந்த நாய் ஆசைக்கும் உங்கள் ஆசைக்கும் ஒரு தடவை ஒரே ஒரு தடவை லிட்டர்மெண்ட் பார்த்துட்டு அந்த நாயை ஃப்ரீயாக விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. அப்பார்ட்மெண்ட் டாக்ஸுக்கு வந்துட்டு பக்கு டாய் பிரிட் என்ன வேணால் போகலாம் நீங்கள். ஃபர் இருக்க டாக் கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும், ஏன்னா வீட்டுள்ளே வச்சிருக்கிறப்போ ஃபர்ரியாக இருக்கிற டாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஷெட்டிங் இருக்கும், ஏர்ஃபால் இருக்கும், சாப்பிட்றப்பெல்லாம் கண்டிப்பாக முடி பரவும். இதுக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா ஃபர் இருக்க கேட்டகரிக்கு போங்க. சிட்ஸில் ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஷெட்டிங் பெருசாக இருக்காது, எனக்கு தெரிஞ்சு பெருசாகவே இருக்காது, ஃபர் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிக்கு சிக்காகிடும் முடி, அப்படியே டாட் டாட்டாக ஆகிடும், சிக்கு சிக்காகிடும். ஸோ வந்து அது நீ கோம் பண்ண 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 முடியும் அதுலேயே வந்துடும், அந்த பட் பட்டாக இருக்கிறதுலாம் அதுலேயே வந்துடும். ஸோ சிட்ஸில் வந்துட்டு பெரிய ஏர்ஃபால் இருக்காது. ஸோ சிட்ஸுக்கு ஈஸியாக போகலாம். சிட்ஸு கேரக்டர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அது பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சிட்ஸு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி மூடியான டைப் தான், அது திடீர்னு அக்ரெசிவாக பிகேவ் பண்ணும், திடீர்னு வந்துட்டு ரொம்ப குழந்தமாரி பிகேவ் பண்ணும், கொஞ்சம் மூச்சுவிஞ்ச் இருக்கும் சிட்ஸுக்கு. இந்த மினியேச்சர் பிஞ்சருக்கும் மூச்சுவிஞ்ச் அதிகமாக இருக்கும். அன்னோன் பர்சன்லாம் வந்து தொட்டாங்கன்னா பார்க்க உழவுன்ட்ருக்க மாதிரி தான் இருக்கும், அன்னோன் பர்சன்லாம் தொட்டாங்க பயங்கரமாக கடிக்கும். அது டாபர்மேனுக்கு இருக்கிற கேட்டகிரி ஒரு கேரக்டர் எல்லாமே இது இருக்கும். ஆனால் சைஸ் தான் சின்னது, ஆனால் சின்ன டாக்ஸுக்கு எப்பவுமே டாய் ப்ரீட்ஸ்க்குலாம் எப்பவுமே வந்து அது மனசில் என்ன நினச்சிக்கோனா, நான் ஏதோ பெரிய புல் மாஸ்டிஃப், நான் ஒரு பெரிய டாக் ஜெயின் ப்ரீடு நினச்சிக்கோங்க மனசில் அது. ஸோ அப்படி நினச்சிட்டு பெரிய பெரிய நாய்ங்களே கடிக்க போவோம், அடுக்கவே முடியாது பெரிய பெரிய நாய், ஏய் அப்படின்னா கூட அமைதியாகிடும். இப்போ சின்ன சின்ன நாய்ங்களெல்லாம் மெயின்டெயினாக பண்ண முடியாது, கத்துங்க ஓடுங்க இழுத்துட்டு பெரிய நாய்ங்கெல்லாம் பார்த்தா கடிக்க போவோம். அது ஒரு மிதி மிதிச்சாலே சாகிற மாதிரி இருக்கும், இது குட்டியாக இருக்கும். இப்போ கிரேடன் கூட போய் இது சண்டை போடும், நல்லா பார்த்துருக்கேன். இது எங்கள் வீட்டில் இருக்க ராட் வீலர் போட்டு அடி அடி நடிக்கும், அது ஒரு மிதி மீச்சாலே இது தாங்காது, மொத்தமாக 3-4 கிலோ தான் இருக்கும், அது 30-40 கிலோ இருக்கும், அதில் பாதி பாதி கூட இல்லை. இது ரொம்ப வாழ்த்தனை பண்ணுவாங்க. டாய் பிரிட்ஜ் போகலாம் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு, இல்லை டாய் பிரிட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, லேபடார் போகலாம், கோல்டன் ரிட்ரைவர் போகலாம். கொஞ்சம் ஷெட்டிங் ப்ராப்ளம் வரும் கோல்டன் ரிட்ரைவர், பட் வந்து பர்ஃபெக்டான டாக், அதெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான டாகு லேபடார். இது கோல்டன் ரிட்ரைவர் செமி லார்ஜ் பிரீட் போகிறீங்கன்னா அந்த டாக் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு இப்போது ஒரு 3 மந்த் வரைக்கும் டாக் எங்கே உட்காரணும் எங்கே போகணுன்னு தெரியாது, அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதுவாக ஒரு இடத்துல எப்பவுமே போய் உட்காந்துருக்கும்ல, அந்த இடத்துல வந்துட்டு அந்த கோணிப்பை, இந்த சாக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த அந்த கோணிப்பை போட்டு ஃபுல்லாக விரித்து விட்ருங்க. ஸோ மோர் அவர் மேக்ஸிமம் இல்லை, 100% வந்து இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து டைல்ஸ் தான் இருக்குது,
மொசைக்கு இந்த சிமெண்ட் தரெல்லாம் இல்லை. ஸோ அப்பார்ட்மெண்ட் உள்ளே வச்சுருக்க பண்ண டைல்ஸ் தான் வச்சுருப்பீங்க. ஸோ அது பின்னாடி கால் எந்திரிக்கிறப்போ அந்த பின்னாடி காலை புஷ் பண்ணி எந்திரிக்கிறப்போ பின்னாடி கால் பெண்ட் ஆகும். அது ஒரு பாடி வெயிட் ஃபுல்லாக பின்னாடி காலில் தான் எந்திரிக்கும். ஸோ பின்னாடி கால் இப்படி எக்ஸ் மாரி ஆகிடும். ஸோ அது தவிர்க்கணும், கால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கோணி பை வச்சிங்கன்னா அது கிரிப்பு கிடைக்கும் எந்திரிக்கிறப்போ. அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா செமி லார்ஜ் பிரீட் வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. பீகிளில் லார்ஜ் பிரீட் பீகளுக்கும் லேபும் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சைஸில், ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்டெலிஜென்ட் டாக், ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக் பீகெல்லாம். நம்ம டோர் ஸ்டெப்பே பண்ணலாம் பிரதர். நம்ம தம்பி இருக்கான் ஒரு பையன், ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவன் டைரெக்டாக யார் கஸ்டமர் வீட்டுக்கே போயிட்டு பண்ணி கொடுத்துரு. அதுக்கான சார்ஜஸ் ரொம்ப பெருசாக இல்லை. நீங்கள் போய் பார்லர் பண்ணுறதுக்கும் இவெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் ரேட்டு. மோர் ஓவர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே வந்துடும். ரெகுலராக பண்ணணுன்னா கூட நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் மந்த்லி ஒன்ஸ் அவனாக வந்துடுவான். நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன், ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவன் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கான், எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் கிட்டுமும் வச்சுருக்கான் அவன், ட்ரிம்மர்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிம்மர்லாம் வச்சுருக்கான். ஸோ தாராளமாக அவன்கிட்ட லேபர்டாருக்கும் கோல்டன் ரெட்ரீவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கோல்டன் ரெட்ரீவர் ஃபர் அதிகமாகவும் ஒரே கேரக்டர் தான் இருக்கும். லேபர்டாரோட இது கேரக்டர் என்னன்னா, பேசிக்காக சொல்லிடுறேன் எல்லா ப்ரீடுக்கும், லேபர்டாரோட கேரக்டர் என்ன, ரொம்ப நாட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஃபன்னு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. மேல் டாக்ஸ் நான் சொல்கிறேன், ஃபீமேல் டாக்ஸோட மேக்ஸிமம் கேரக்டர் என்ன இருக்குன்னா, எல்லா ப்ரீட்லேயுமே வந்துட்டு வீட்டில் இருக்க லேடிஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அதுவும் பண்ணுவோம், அவங்க தூங்கினா எதுவும் தூங்குவோம், அவங்க பக்கத்துலேயே படுத்துக்குவோம். மேல் டாக்ஸுக்கு அப்படி இருக்காது. மேக்ஸிமம் மேல் டாக்ஸ் வந்துட்டு காமனாக பண்ணுற விஷயம் என்னென்னா, சாப்பிடுவார், வீடை சுற்றுவார், ஃபேன் காற்றுல படுத்துப்பார். இது மேல் டாக்ஸ். ஃபீமேல் டாக்ஸ் காமனான கேரக்டர் என்னென்னா, வீட்டில் இருக்க லேடிஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். லேடி அதை அவங்க வீட்டில் இருக்க ஓனர், வீட்டில் இருக்க ஓனரை தான் மேக்ஸிமம் லேடியை தான் வந்து மேக்ஸிமம் ஓனராக சூஸ் பண்ணும். டாக்ஸ் வந்து ஒருத்தர் தான் சூஸ் பண்ணும் ஓனராக. வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி சூஸ் பண்ணிக்கும். ஓனர் ஆனால் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி தான் டாக்ஸ் இருக்கும். ஃபீமேல் டாக்ஸ் வந்து லேடிஸ் கூட அட்டாச்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ லேபர்டார் பார்த்தீங்கன்னா அதோடய கேரக்டர்னா நாட்டி, ஃபன் பண்ணும், விளாடும், துரு 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 துருன்னு இருக்கும், ரொம்ப ஜாலியாக கடித்து விளாடும், குழச்சி விளாடும், ஓடும் விடும். ஆனால் கோல்டன் ரெட்ரீவர் ஒரு கேரக்டர் என்னென்னா, காமனான கேரக்டர் வந்துட்டு ரொம்ப லாயலாக இருக்கணும், ரொம்ப வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும். ஓனர் என்ன சொன்னால் டக்குன்னு நான் பண்ணணுன்ற மாதிரி நடிப்பாங்க, பயங்கரமாக ஆட் பண்ணுவாங்க. இங்கே வானா மற்ற நான் என்ன இங்கே வந்து வாழை ஆட்டிட்டு நிற்கும், கோல்டன் ரெட்ரீவர் வந்துருமோ வானா ஓடி குடுகுடும் வந்துட்டு ஸ்மார்ட்டாக உக்காந்துட்டு அப்படியே பார்க்கும், அப்படியே ரொம்ப லாயலாக இருக்க மாதிரி நடிப்பாங்க. அதெல்லாம் நடிக்கிறது தான், ரொம்ப சீன்லாம் போடுங்க கோல்டன் ரெட்ரீவர். இதுமாரி வானா உடனே வந்துடும், போனால் போவோம், எல்லாமே புரியும். சாவி கொடுத்து எடுத்துட்டு போய் மேலே வைக்கிறதுலாம் நேச்சராகவே பண்ணுங்க. ஒரு சில விஷயம்லாம் கோல்டன் ரெட்ரீவர், அதாவது அதோட பிஹேவியரே ஓனர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கணும், அவங்க எனக்கு கொஞ்சணும்னு நினைக்கும் கோல்டன் ரெட்ரீவர். ராட்வீலர் வந்து ரொம்ப அக்ரஸிவ், அது வந்து ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு டாக் வந்து ஒரு நல்ல சைபீரியன் ராட்வீலர் வாங்கினா அது வந்துட்டு ரொம்ப அக்ரஸிவாக தான் பிஹேவ் பண்ணும். குழந்தைங்களெல்லாம் கடிக்கும், வீட்டில் இருக்கவங்களெலாம் கடிக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. வீட்டில் வந்து ஒருத்தர் தான் ஓனராக சூஸ் பண்ணும். இந்தமாரி விஷயம்லாம் நிறைய ரூமர்ஸ் கிளம்புது. அதெல்லாம் கிடையாது பிரதர், அது ஒரு நாய் தான். நம்ம ஆளுங்க முதலே ட்ரெயின் பண்ணி தலை உள்ள வாய் விட்றானுங்க, சாரி சாரி, முதலே ட்ரெயின் பண்ணிவிட்டு வாய்க்குள்ளே தலையை விட்றாங்க. நாயை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் உண்மையாக கிடையாது. அது ஒரு நாய், அது பேர் ராட்வீலர், அது பார்க்க எப்படி இருக்கும், அது ஒரு நாய் தான், அது ஒரு ப்ரீடு அவ்வளோதான். அதுக்கும் வந்துட்டு எல்லாம் பாசம், லாயலு, இன்டெலிஜென்ட் எல்லாமே இருக்கும். அதை நம்ம எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறோன்றது தான். ஒரு நாய் வளர்க்க தெரியாமது அவங்களுக்கு தான் நாய் கடிக்கும். ராட்வீலர் என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய போட்டு கடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, நான் இவ்வளோ எனக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு இந்த குழந்தையும் கடிச்சிருச்சு, இது ரொம்ப நம்ம தப்பாக ட்ரெயின் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு 2 மாதம் தொடர்ந்து நான் ட்ரெயின் பண்ணேன். இப்போ நீங்கள் யார் வந்து கை வாயை திறந்து கை உள்ளே விட்டாலும் அது எதுவுமே பண்ணாது. அதுமாரி மாற்றிட்டேன், ஒன்றுமே இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நாயை சோஷியலாக பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பொமேரியனோ ஒரு லேபர்டார் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி டாக், ஒரு லேபர்டார் ஃப்ரெண்ட்லி டாகுன்றாங்க. இப்போ என் வீட்டில் ஒரு லேபர்டார் ஃபீமேல் இருக்குது, அது பயங்கரமாக கடிக்கும், என்னையே கடிக்கும். அதாவது ரொம்ப அக்ரெசிவாக நான் மாற்றி வச்சுருக்கேன். என்ன பண்ணணுன்னா, ஒரு டாக் அக்ரெசிவாக மாற்றணும், எனக்கு கார்டியன் சென்ஸ் அதிகமாக இருக்கணும், வெளியே வந்து யாருன்னா வந்து குலைக்கணும் கடிக்கணும் அப்படின்னா, அது என்ன ப்ரீடாக இருந்தாலும் 8 மந்த்ஸ் வரைக்கும் யாரையுமே காமிக்காமல் வளர்க்கணும், வீட்டுள்ளே வச்சு வளர்க்கணும். வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் மட்டும்தான் அது உலகமே அப்படின்ற மாதிரி விஷயத்தை நீங்கள் காமிச்சு வளர்த்துட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக், அது பெருசானதுக்கப்புறமா யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா அது யாருன்னே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர், அவங்க தேர்ட் பர்சன், அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்ணணும்.
இப்போ ராட்வில்லர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சோஷியலாக எல்லாரும் கூட விளாட விட்டு பழக விட்டிங்கன்னா மேக்ஸிமம் கேட்டகரி வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ஆகிடுவாங்க. மோர் ஓவர் வந்து வந்து அது நேச்சராகவே வந்து கொஞ்சம் கார்டன் சென்ஸ் இருக்கும். தேர்ட் பர்சன் யாருன்னா வீட்டில் வந்தாங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணும். ஸோ ராட்வில்லர் விளாடத்தான் கொஞ்சம் சோஷியலாக வச்சு வளரும். கேஜ் உள்ளே வச்சு வளர்க்குறீங்க, கட்டி போட்டே வளர்க்குறீங்க, சாப்பாடு மட்டும் வைப்பீங்க, உங்களை மட்டும் பார்க்குறீங்க, அவங்களே தான் கட்டி போகணும். ஸோ ஃப்ரீயாக இருக்கணும் டாக்ஸு, எந்த டாகும் கட்டி போடக்கூட கேஜியில் போட்டே வச்சுருக்கூட, ஃப்ரீயாக இருக்கணும் டாக், சோஷியலாக பழக வைக்கணும், வாக்கிங் எடுத்துருப்போங்க, குழந்தைங்க கூடலாம் விளாட விடுங்க, சின்ன வயசுலேயே பெருசாக எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க கூட விளாடுனா கடிக்க தான் போகும். அது டாக்ஸோட இது என்னென்னா நாயும் குழந்தைங்கள கடிக்கணும் உங்களெல்லாம் கடிக்கணும்னு கிடையாது, அவங்க ஓனரை காப்பாற்ற தான் அது பண்ணும். இப்போ என்னோட நாயும் கடிச்சதுக்கு ரீசன் என்னென்னா குழந்தை வந்து நாய் நல்லா இருக்குன்னு விளாட வந்தப்போ கை ஆட்டி பேசினாங்க, அது கை ஆட்டி பேசுகிறப்போ வந்துட்டு அது நம்ம அடிக்க வராங்க, ஓனர் அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு அது பிடிச்சிடும் டக்குன்னு கையை. இதுதான் கடிக்கிறவோட ஃபஸ்ட்டு இதே வந்துட்டு கையை தான் பிடிக்கும், காலை தான் பிடிக்கும். ராட்வில்லர் ரொம்ப லாயலாக இருக்கும், அது தப்பாலாம் வந்துட்டு அது அது லாயலில் தான் காமிப்போம், லாயலிட்டியை தான் காமிக்குமே தவிர்த்து அது தப்பாலாம் மிஸ்பிகேவ்லாம் பண்ணுறது இல்லை, அது நம்ம வளர்க்குற முறை தான். என்னோட ஃபுட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஷோ டாக்ஸ் வேறு மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் கொடுப்பேன், ப்ரீடிங் டாக்ஸ் வேறு மாதிரி கொடுப்பேன், மேட் பண்ண வச்ச டாக்ஸ் வேறு மாதிரி கொடுப்பேன், நான் எல்லாமே கொடுப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஜிம்முக்கு போனால் என்னெல்லாம் சாப்பிடுவானோ அதெல்லாமே முந்திரி, திராட்சை, சத்துமாவு கஞ்சி, கேழ்வரு கஞ்சி, மோர், தயிர் எல்லாமே கொடுப்பேன். எனக்கு பர்த்டேனா செலிப்ரேட் பண்ணால் கேக் கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன். குழந்த மாரி பார்த்துப்பாதுங்களே, உப்பு கொடுக்க மாட்டேன், எப்போ ரெகுலராக இந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. டெய்லியும் உப்பு கொடுக்கக்கூடாது, டெய்லியும் வந்து காரம் கொடுக்கக்கூடாது, டெய்லியும் சர்க்கரை கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு விஷயம் அதெல்லாம் ஒன்று கொடுத்தா ட்ரீட் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு, அது நல்ல ஒரு இதுதான், பழக்கம் தான் அது. இன்றைக்கினா ஒரு நாள் ஒரு கேக் கொடுக்கலாம், சுகர் இருக்கிற கண்டென்ட் தான், இன்றைக்கினா ஒரு நாள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இன்றைக்கினா ஒரு நாள் கொடுத்தா எதுவுமே இல்லை. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் நான் இங்கே சாப்பாடில், மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப நல்லது. கல் உப்பு ஒன்று ரெண்டு போட்டு பழகலாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லேபடார் ரேட் வந்து பேசிக் லெவல் ரேட்டும் இருக்குது, இப்போ ரேட் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஒரு சீசனில் 8,000-10,000 இந்த டாக்ஸ், இந்த லாக்டவுன் டைமில் வந்து 15,000-13,000 இருக்குது, இதுமாதிரி ப்ரைஸ் பயங்கரமாக டிஃப்ரெண்ட் ஆகுது. மோர் ஓவர் வந்து குவாலிட்டிக்கு தான் காசு. 1.5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் இதெல்லாம் இருக்குது, டாக்ஸ்லாம் இருக்குது, லேபடாரே இருக்குது. இப்போ ராட்வில்லர்லாம் போனீங்கன்னா இப்போ ஒரு சில லைனேஜ்லாம் இருக்குது, இல்லை காஸ்ட்லியான லைனேஜ்லாம் இருக்குது. எதனால் இதுக்கும் அதுக்கும் பயங்கரமாக ட்ரேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு டாகை நான் காமிக்கிறேன், இது ஒரு லேபடார்னு காமிக்கிறேன், இது பார்த்தா உங்களுக்கு வந்து காமனாக ஒரு லேபடார் மாதிரி இருக்குது, இதோட விலை 10,000 ரூபான்னு சொல்கிறேன். அதேமாதிரி ஒரு லேபடார் காமிச்சு இதோட விலை 1 லட்சம் ரூபான்னு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த நாய்க்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த நாய்க்கு அப்படிலாம் இருக்காது. இது பார்க்குற பார்வை, காது, பின்னாடி வால், கால், சிட்டிங், உட்காடுறது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட் லேபடார் ஒரு லைனேஜ் இருக்குன்னா அது ரேட் வேறு மாதிரி இருக்கும், கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். லேக்ஸ் கணக்கிலலாம் டாக்ஸ் இருக்குது, என்கிட்டே ஒரு சில டாக்ஸ்லாம் நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் லேக்ஸ் கொடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா அது குட்டி போனால் லேக்ஸில் விற்க போகிறதில்ல, கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கொடுப்பேன். நான் எடுத்து வந்து எனக்கு பிஸ்னஸ்க்காக இப்போ நாய் 1.5 லட்சம் ரூபாய் நான் எடுத்துருக்கேன்னா அந்த 1 லட்சம் ரூபா ஒரு குட்டி போட போகிறதில்ல, என்கிட்ட 10 குட்டி போடும், 4-5 தடவை குட்டி போகணும். ஸோ நான் போட்ட காசு நான் அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ டாக்ஸ் வளர்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல நாய் கிடைக்குது, அதே நாய் வந்து 20,000 ரூபாய் கிடைக்குது, ரெண்டும் பார்க்கறது ஒரே மாதிரி தான், குவாலிட்டி மட்டும் வித்தியாசம் சொல்கிறாங்க, லைனேஜ் வித்தியாசம் சொல்கிறாங்கன்னா அவங்க லூஸு கிடையாது 20,000 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு, அதில் விஷயம் இருக்குன்றதுனால அவன் 20,000 ரூபாய்க்கு விற்கிறான். சரிங்களா, ஒரு டாக் வாங்க போகிறீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல நாயாக வாங்கணும், கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி வாங்கணும், அப்போ தான் அந்த டாகுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு லேபடார் வாங்கி நீங்கள் வளர்த்துட்டீங்க, அது அந்த அளவுலாம் ரிசல்ட் இருக்காது, நார்மலாக ஒரு ரிசல்ட் இருக்கும். பெட் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க, வீட்டில் வளர்க்குறதுக்காக பெட் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு பெட் குவாலிட்டி ட்ரீட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பென்ஸ் கார் வாங்குறீங்க, ஒரு புது கார், அது நீங்கள் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுவீங்க, அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ் பண்ணி, ஆனால் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்குறீங்க, அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொடக்க மாட்டீங்க, ஓட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுருவீங்க, என்றைக்கு இருந்தாலும் ஓட்டிகிட்டு ஸ்கிராப்பில் போடுற ஒரு விஷயமா நினச்சிடுவேன். ஸோ நல்லா காஸ்ட்லியாக ஒரு பொருள் வாங்கி நீங்கள் பார்த்து பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, அது ஹியூமனோட நேச்சர், அது அவங்களோட நேச்சரே அதுதான். ஸோ நல்லா காசு கொடுத்து ஒரு நாய் வாங்குங்க, அப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும், இப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த நாய் இப்படி பார்த்துக்கணுன்ற மைண்ட் செட் வரும். ஸோ ப்ராப்பராக டாக் வாங்குங்க, ப்ராப்பரான ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்குங்க, வேக்சினேஷன் பண்ணி வாங்குங்க. இந்தமாரி ப்ரொசீஜர்லாம் நிறைய பேர் காமனாகவே தெரிஞ்சு போகும், நிறைய பேர் பாறை விட்ட டிசீஸில் அடி வாங்கி தான் வந்துட்டு டாக்ஸோட வளர்க்கறதை வெறுத்துட்டாங்க. ஸோ வேக்சினேஷன் பண்ணி ஒரு டாக் வாங்குறது ஒரு பெஸ்ட்டு. நான் வேக்சினேஷன் பண்ணி தான் நான் மேக்ஸிமம் கொடுப்பேன், ஒரு சில டாக்லாம் அவசரப்பட்டு வாங்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் நான் கொடுத்துருவேன், இந்தமாரி பண்ணுங்கள்,
ஸோ என்கிட்ட டாக்ஸ் வாங்குறவங்க வந்துட்டு என்ன நான் சொல்கிற மாரி வளர்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ என்கிட்டருந்து ஒருத்தன் வந்து ரீசேலர் ஒரு சின்ன பையன் வந்து வாங்கிட்டு வேறு ஒருத்தங்கிட்ட போய் விற்றுருவான், அவங்க வந்து ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுக்க மாட்டான் அந்த பையன். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, உனக்கு தேவை உன் கமிஷன் காசு வேணுமா என்கிட்ட கூட்டு வந்த கிளைண்ட்டை, உனக்கு என்ன மார்ஜின் வேணுமோ சொல்லு, ஒரு 2000 அவங்க நானே உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு உனக்கு நான் காசு கொடுத்தேன், என்னோடய ப்ராஃபிட் காசு கூட கொடுக்குறேன். ஸோ நீ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு திங். நீ காசு காசைப்பட்டு நான் என்கிட்ட நாய் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா பின்னாடி எதுனா ஒரு டாக்ஸுக்கு எதனா ஆச்சுனா நீ தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் பண்ணுறது என்னை கை காமிச்சு விட்டு போய்டும், என்கிட்ட தான் நாய் வாங்கினேன். இப்போ என்கிட்ட நான் கொடுக்குறப்பே பால் கொடுக்கக்கூடாது, சரலாக கொடுக்கணும், இந்தமாரி பண்ணணும், வேக்சினேஷன் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுப்பேன். அந்த பையன் அப்படி சொல்ல மாட்டேன். நாலு நாய் எடுத்துகிட்டு போய் 3 நாள் நான் வந்து பாலே கொடுக்காமல் வளர்த்துருப்பேன். மதர் ஃபீடிங்லேருந்து சர்லாக் ஃபீடிங் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவங்க போயிட்டு இது மாட்டுப்பால் கொடுத்துட்ருப்பான். அது கொடுத்தா வந்துட்டு டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஆகும், டைரி ஆகும் டாக்ஸுக்கு. 3 நாள் 4 நாள் டைரி ஆச்சுன்னா ஒரு கை குழந்தைங்கன்னா அனிமிக்காயிடும். அந்த டாக் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு இந்த நாய் நீ ரெடி பண்ணி கொடு, நீ உங்ககிட்ட வந்து நான் ரெடி பண்ணி கொடு, இல்லை வேறு நாய் கொடுன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த டைரி ஆகிற டாக்ஸு கண்டிப்பாக வந்து பாரவு இந்தமாரி சிம்டம்ஸ்லாம் காமிச்சிருக்கும், டிசீஸ் வந்து அட்டாக் ஆகிடும். அந்த நாய் எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் வச்சேன்னா இங்கே இருக்க நாய்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் தொடவே மாட்டேன் டாக்ஸை. இந்தமாரி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைலாம் நிறையா போயிருக்குது. ஸோ ரீசெல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, என்கிட்ட டாக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக என்கிட்ட கிளைண்ட்டை கூப்பிட்டு வாங்க, நான் பிஸ்னஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கமிஷன் காசு நான் உங்களுக்கு என்னோடய ப்ராஃபிட்லேருந்து கொடுக்குறேன். தப்பான இதில் எனக்கு என்னன்னா, என் கையிலேருந்து போகிற நாய் சாகக்கூடாது, ப்ராப்பராக வளர்க்கணும், என்னோடய நாய் நல்லா இருக்கணும், அப்படி தான் நான் நினைப்பேன். எனக்கு காசு மேட்ரே கிடையாது. ஒரு டாக் நான் எக்ஸ்பென்சிவாக சொல்கிறேன்னா அதுக்கான ஒர்த் இருக்கும், அதனால தான் எக்ஸ்பென்சிவாக சொல்கிறேன். அட்வைஸுன்றதுக்கு பதிலாக ரொம்ப ஆர்வமாக இருக்காதிங்க, நல்லா படிக்கணும், நாய்களை பற்றி நல்லா தெரியணும். இப்போ ஒரு நான் என்னால் வந்து சொல்ல முடியும், இப்போ ஒரு நாய் வந்து தண்ணி தாக எடுக்குதா, இல்லை இந்த நாய் இதுக்கு மேலே யாரும் அடிச்சிருக்காங்களா, நாய் பயந்துருக்கா, எதுக்காவது பார்த்து பயந்துருக்கா, இல்லைனா வந்து அது கடிக்கிற மூடில் இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா, அந்த மாதிரி வந்து நான் பார்த்தோன்னு ஒரு நாயை சொல்லிவிடுவேன். நான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா நான் படிச்சிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் நாய் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்னால் வந்து ஒரு டாக் ஹேண்டில் பண்ண முடியும், டாக் ஃபீல்டில் எனக்கு எதனால் ப்ராப்ளம்னு ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது, படிக்கணும். எடுத்தோன்னே 10 நாய் காசு இருக்குன்னு சொல்லி 10 நாய் எடுத்துகிட்டு வந்து ஒரு அடல்ட் டாக் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிட்டு அது குட்டி போடுமா குட்டி போடுமான்னு பார்த்தா குட்டிலாம் போடாது. அதை பற்றி நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, குட்டிலேருந்து ஒரு ஃபீமேல் டாக் எடுத்து வளங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் எடுத்து வளங்க, இல்லை 2 ஃபீமேல் 1 மேல் எடுத்து வளங்க, வேறு வேறு லைனேஜ்லேருந்து எடுத்து வளங்க. ஒரே வீட்டில் ஒரு மேல் ஃபீமேல் வாங்குறீங்கன்னா இது மேலோட அப்பா அம்மா வேறையாக இருக்கணும், ஃபீமேலோட அப்பா வேற இருக்கணும். அப்போ தான் பிளட் லைன் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது, அது மேட்டானா குட்டி இப்போ வந்து ஹெல்த்தியாக பிறக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கணும். ஒரு ஃபீமேல் டாக் மேல் டாக் வளர்த்திங்கன்னா அது என்னெல்லாம் பண்ணுதுன்ற சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். ஒரு அந்த நாய் வந்து ஒரு 3 வருஷம் வரப்போ வந்து நிறைய நாய் கூட பழகணும். என்னோடய கிணல் வாங்க தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, என்னோடய வீட்டில் நிறைய நாய் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு கிணல் அந்தமாதிரி நிறைய இடத்துல இருக்குது, எல்லா நாயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற படிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணு. தப்பு கிடையாது, நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம், எந்த ஒரு ஒரு என்ன சொல்ற மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை பார்க்கலாம். இப்போ நான் அட்வொகேட் படித்து நான் இது பண்ணுறேன்னா எனக்கு நான் தேவையில்லாமல் பண்ணலை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வருது நான் பண்ணுறேன். ஸோ நான் படிச்சிருக்கேன், நான் இது பண்ணுறேன். ப்ராப்பராக வந்து ஒரு டாக்ஸை பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நீங்கள் இறங்குங்க, தப்பு கிடையாது. எடுத்துமா கவுத்துமாலாம் பண்ணக்கூடாது, ஆர்வமே இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கும். கேள்விகளுக்கு அழகாக பதில் சொல்லி நம்ம டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃபைன், நான் பார்க்கலாம்.